தமிழகத்தில் 8 மாதங்களுக்கு பிறகு முதுநிலை 2 ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கி உள்ளன. இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் முரளிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, தற்போது இந்த கல்லூரிகள் திறக்கப்பட்டதாக அண்மை செய்தி வெளியாகி உள்ளது. மேலும் இன்று நீங்க எந்த கல்லூரியில் நிக்கிறீங்க, அங்கு கல்லூரி மாணவருடைய வருகை எப்படி இருக்கு, கல்லூரி நிர்வாகம் சார்பாக என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கடந்த அதாவது 8 மாதங்களுக்கு பிறகு தமிழகத்தில் இன்று கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரோனா தொற்று காரணமாக மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் கல்லூரிகள் என அனைத்துமே மூடப்பட்டது. இந்த நிலையில் அந்த மாணவர்களுடைய இறுதி தேர்வும் ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு தேர்ச்சியும் வழங்கப்பட்டது. இந்த கொரோனா தொற்று காரணமாக சற்று படிப்படியாக குறைந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 12 பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கலாம் என தமிழக அரசு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அந்த உத்தரவை ஏற்று பள்ளி மற்றும் கல்லூரிகள் அனைத்திலுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்திலுமே அதாவது கிருமி நாசினிகள் எல்லாம் தெளிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்ட நிலையில் மற்ற மாநிலங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா தொற்று அதிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் அழைத்து அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்ட பின் அந்த திட்டமும் கைவிடப்பட்டது. குறிப்பாக இறுதி ஆண்டு பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டும் மேலும் அவர்களுடைய வேலை வாய்ப்பை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்று முதல் முதுகலை பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு இன்று முதல் வகுப்புகள் நடைபெறும் என்று தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அந்த உத்தரவேற்று தற்போது நாம் இந்த மாநில கல்லூரியில் மாணவர்கள் ஒருவருத்தராக வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் வழியிலே அவர்களுக்கு முகக்கவசங்கள் அணிந்திருக்கிறார்களா மற்றும் தெர்மல் மீட்டர் கொண்டு அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது. மேலும் கிருமி நாசினியும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக முதுகலை கல்லூரியை பொறுத்தவரை மாணவர்கள் குறைந்த அளவிலே தான் இருப்பார்கள். அதிலும் இந்த கல்லூரியை பொறுத்தவரைக்கும் 200 மேற்பட்ட மாணவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முகக்கவசங்கள் அணிந்திருக்கிறார்கள். அதே போன்று தனிநபர் இடைவெளி விட்டுதான் அவர்கள் வகுப்புகள் நடைபெறும் என்று கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் வருகின்ற 7 முதுநிலை மற்றும் இளநிலை கல்லூரியும் துவங்கும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதான தகவலாக இருக்கிறது ராம்குமார். முரளி, கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அறிஞர்கள் உட்காந்து பாடம் படிக்கிறத ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ கல்லூரியில் வந்து ரூம்லாம் வந்துட்டு எப்படி வந்து அலாட் பண்ணி வச்சிருக்காங்க, மாணவருடைய மனநிலை எப்படி இருக்கு, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராம்குமார், அதாவது கடந்த 8 மாதங்களாகவே பள்ளி கல்லூரிகள் எதுவுமே இயங்கவில்லை கொரோனா தொற்று காரணமாக. இந்த சூழ்நிலையில் அதாவது கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்த சூழ்நிலையில் ஆன்லைன் மூலமாக வகுப்பு நடைபெற்றது. ஆனால் அந்த ஆன்லைன் வகுப்புகள் போதுமான தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஏனென்றால் இளங்கலை மற்றும் முதுகலை பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களில் நேரடியாக பயின்றால் ஒரு அதாவது ஒரு தகவல் கிடைக்கும் என்ற ஒரு ஆதாயத்தில் இந்த தமிழக அரசு இந்த முடிவினை எடுத்துள்ளது. குறிப்பாக முதுகலையை பொறுத்தவரை மாணவர்கள் குறைந்த அளவில் தான் இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு வகுப்பிற்கு அதிகபட்சமாக 10 முதல் 12 பேர் மட்டுமே இருப்பார்கள். ஒரு வகுப்பில் கிட்டத்தட்ட 30 முதல் 40 நாற்காலிகள் இருக்கும். 10 முதல் 20 நபர்கள் இருக்க சூழ்நிலையில் உள்ளதால் ஈஸியாக அதாவது எளிதாக இருக்கும் என்று ஆசிரியர்களும் சரி முதல்வர்களும் சரி தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இன்று முதல் இந்த முதுகலை கல்லூரி மாணவர்கள் இடைவெளி விட்டுதான் அமர்கிறார்கள். அதே போன்று கல்லூரிகள் முழுவதுமே கிருமிநாசினிகள் தெளிக்கப்பட்டு தயார் நிலை தான் உள்ளது. வருகின்ற 7 முதல் இளநிலை கல்லூரி மாணவர்களும் வருகிறார்கள். அவர்களுக்கும் இடைவெளி விட்டுதான் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கல்லூரி முதல்வர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி முரளி.